ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வசந்தம் விலாக்ஸுங்க. இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை பூஜைக்கு நம்ம மாடித்தோட்டத்தை அறுவடைங்க. இன்றைக்கி அறுவடையில் வந்து ரோஸ் நிறைய பூத்துருக்குதுங்க. ஏன்னா ரோஸ் பறிக்கிறதுக்கு டைம் இல்லை, நிறைய பூக்கள் வேறு வித்தியாசமான மலர்கள் இருக்கிறதுனால நான் இன்றைக்கி ரோஸ் வந்து பறிக்கலைங்க. அதை தனியாக பறித்து உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி விதவிதமான பூக்கள், வித்தியாசமான பூக்களுங்க. நம்ம மாடித்தோட்டத்தில் தான் நிஜமாகவே இன்றைக்கி வந்து நிறைய பூக்களுங்க. இப்போ நம்மளுக்கு பனி முடிஞ்சு கரெக்டாக இப்போது பனி முடிய போது மார்ச்சில் ஏப்ரல் ஆனால் தான் கொஞ்சம் பூக்கள் டல் அடிக்கும். இப்பயே வெயில் தான் இருந்தாலும் பரவாயில்ல. நிறைய இந்த இட்லி பூலாம் ரொம்ப அழகாக பூத்துருந்துங்க. நிறைய எல்லா பூக்களுமே நிறைய பூத்துருந்து. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இது பார்க்கலாங்க, மஞ்சள் கலர் அலரி செம்ம அழகுங்க. நிஜமாகவே ரொம்ப அழகாக இருந்தது, வாசனையாக இருந்தது. சின்ன தொட்டியில் தான் வச்சுருக்கேன், பெரிய தொட்டியெலாம் மாற்றணும். நிறைய பூக்கள் வந்து எல்லாம் தொட்டி மேலே மேலே இருக்கிறதுனால அறுவடை வீடியோ காட்டலைங்க. கடைசியாக நம்ம எல்லாத்தையும் பார்த்துலாம், முடிஞ்ச வரைக்கும் அறுவடை பண்ணுறேன். இது வந்து பிரைடல் போட்டிக்குங்க. இதை பாருங்கள், தேனீக்கள் பயங்கரமாக வருதுங்க. இதுக்கிட்ட பயங்கர வாசனை அடிக்குது. நிஜமாகவே இந்த செடி வந்து பயங்கர வாசனை. அந்த கிட்டக்க போனாவே அவ்வளோ வாசனை. அந்த பூ பூத்ததுன்னா நம்மளுக்கு ஒரு வாரத்துக்கு மேலே இருக்குதுங்க இந்த பூ. ரொம்ப நல்லா இருந்தது. இது கீழே இருக்கிறது வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க, ஒரு வாரம் 10 நாள் மேலே ஆயிடுச்சு. அதை கொஞ்சம் கட் பண்ணி நம்ம சாமிக்கு வச்சோமா சாமி ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும். அதனால் அதையும் இந்த கீழே இருக்கிறதுல, இது மேலே இருக்கிறதுலாம் கொஞ்சம் முட்டாக இருக்குது. கீழே இருக்கிறத கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எவ்வளோ பெரிய தேனீக்கள் பாருங்கள். இன்றைக்கி தான் பார்த்தோம், அவ்வளோ பெரிய பெரிய தேனீக்கள் வந்து தேன் எடுக்குது. வாசனை இருக்கிற பொருளில் தான் நிறைய தேனீக்கள் வருங்க. நிஜமாகவே இது வந்து செக்கப்பு பிங்க் கலர் அலறிங்க. இது என்கிட்ட தொட்டிலேயே ஒரு 3-4 வருஷமாக இருக்குது. நல்லா கொத்து கொத்தாக பூக்குங்க, நல்லா பெருசு பெருசாக பூக்கும், அடுக்காக இருக்கும், ரொம்ப வாசனையாக இருக்கும். இதெல்லாம் கூட வாசனையாக இருக்குங்க. நம்மளுக்கு வந்து மாடியில் ஈஸியாக இருக்கக்கூடிய செடிகளில் இதெல்லாம் ஒன்று. செம்பருத்திங்க, செம்பருத்தியும் நம்மளுக்கு டெய்லி கொடுக்குங்க. அரளியெல்லாம் கூட 3 நாளைக்கு ஒரு தடவை பிடிக்கலாம். செம்பருத்தி நம்மளுக்கு டெய்லி, எனக்கு வந்து மாடியில் வந்து செம்பருத்தி டெய்லி கிடைக்கும். 10 பூக்களும் ஏன்னா நான் ஃப்ரிட்ஜ் தொட்டில் வச்சதுனால பெரிய மரம் ஆயிடுச்சு, நிறையவே கொடுக்குங்க. இப்போதைக்கு நான் ஒரு 3 தாங்க நான் பறிக்கிறேன். ஏன்னா எல்லாத்தையும் பறிக்க முடில, கேமரா கையில் ஒன்றா பிடிச்சிட்டு பறிக்க முடில. இப்போ இட்லி பூ பாருங்கள், செம்ம அழகுங்க. இட்லி பூ நல்லாவே பூத்துச்சுங்க இந்த வாட்டி. தொட்டி நிறைய பூ பூத்துடுச்சு, நிறைய பூத்துடுச்சு. அது கொஞ்சம் பறிச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் வயலட் கலர் சங்குப்பு, அடுக்கு சங்குப்புங்க. சங்குப்புவே ஒரு 4-5 கலர் இருக்குது. இது வந்து ப்ளூ கலரு சங்குப்பு. சங்குப்புலாம் நம்மளுக்கு டெய்லி கொடுக்கக்கூடிய பூக்களுங்க. இந்த மாதிரி வித்தியாசமான பூக்கள்லாம் விதவிதமாக நம்ம மாடியில் அறுவடை பண்ணி எடுக்கும்போது அதில் இருக்கிற சந்தோஷம், மன நிறைவு வேறு எதுலேயுமே வராதுங்க. டிசம்பர் பூக்கள் ஒரு 4 வகை கலர் இருந்ததுங்க, 4 கலரு. கொஞ்சம் துளசி எடுத்துட்டேன். இந்த மாதிரி மாடி தோட்டத்தில் நம்ம பூக்கள் அறுத்து நம்ம இன்றைக்கி சாமிக்கு சூப்பரான அறுவடைங்க. நிஜமாகவே இதனுடைய மனநிறைவு ரொம்ப திருப்தியாக இருந்தது. ஏன்னா இன்றைக்கி நான் ரோஜா பறிக்கவே இல்லை, ரோஸ் பறிக்காமையே எனக்கு நிறைய பூக்கள் இருந்ததுங்க. அதுவும் விதவிதமான பூக்கள், நிறைய வாசனை பொருட்கள் இருந்தது. அது என்னென்ன பூக்கள்னு நம்ம இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துலாங்க. கொஞ்சோண்டு ரோஸுங்க, ரோஸ் கொஞ்சம் நிறைய பூத்தது எடுத்தேன். பிரைடல் போட்டைக்கு ஒரு பெரிய கிளை அப்படியே கட் பண்ணிட்டேங்க. ஏன்னா ஃபுல்லாக கொத்து கொத்து அதை தனியாக பிக்க முடியாது, அதனால் ஒரு அப்படியே கட் பண்ணிட்டேன். துளசி கொஞ்சம் எடுத்தாச்சு. செம்பருத்தி எவ்வளோ பூ பூத்துருக்கு பார்த்தீங்களா, 4 அறுவடை டெய்லியுமே இவ்வளோ தாங்க கொடுக்கும் செம்பருத்தி. அதுக்கப்புறம் அரளி, சாமந்தி கொஞ்சம் இருந்துங்க லாஸ்ட்டு. சாமந்தி வந்து இந்த கலரு, எல்லோ கலர் அரளி, ப்ளூ கலரு சங்குப்பூ, இட்லி பூ, 3 கலருங்க. நிறைய பறிச்சிட்டேன், ஏன்னா எல்லாம் சமைக்க போட்டுடலாம். இன்றைக்கி இனிதான அறுவடை முடிஞ்சதுங்க. இன்றைக்கி பூஜைக்கு நான் வெளியில் பைசா கொடுத்து வாங்காத அளவுக்கு எனக்கு நிறைய பூக்களே மாடித்தோட்டம் கொடுத்ததுங்க. அந்த மாடித்தோட்டம் கொடுத்த பரிசு எனக்கு பயங்கர மனநிறைவு வந்தது. நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க எனக்கு இந்த வீடியோ. நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி கார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.